ஃப்ரைடே ரிலீஸ் ஆன மலையாள மூவி 2018 படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். 2018ல கேரளாவில் வந்த ஃப்ளட்டை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. மலையாள சினிமாவில் வந்த இன்னொரு மாஸ்டர் பீஸ்னு கூட இதை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே பெருசாக எதுவும் நடக்காது. இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் வரும். அந்த கேரக்டர்ஸ் யாரையும் அவங்க என்ன செய்கிறாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃபில் காட்டுவாங்க. ஆனால் செகண்ட் ஆஃபில் வர ஒரு ஒரு சீனும் வேறு லெவலில் இருக்கும். இந்த கேரக்டருக்கு ஒன்றா இடக்கூடாது, அந்த கேரக்டருக்கு ஒன்றா இடக்கூடாதுன்னு நமக்கு தோணும். எமோஷ்னலாகவே இந்த படம் செம்மையாக கனெக்ட் ஆச்சு. இந்த எமோஷ்னல் கனெக்ட் வர முக்கியமான காரணம் ஃபர்ஸ்ட் ஆஃபில் ட்ராமா டைப்பாகவே ஸ்க்ரீன் பிளேவை கொண்டு போனது தான். இந்த படத்தில் ஹெலிகாப்டர் சீன் ஒன்று வரும். அந்த சீனுக்குலாம் என்னையே அறியாமல் நான் கைத்தட்டினேன். அதே மாதிரி மீனவர்கள் ஒரு விஷயத்தை செய்வாங்க, அந்த சீனாக இருக்கட்டும் இல்லைனா டோவினோ ஒரு ஃபேமிலியாக காப்பாற்ற போவார், அந்த சீனாக இருக்கட்டும் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே தியேட்டரில் கைத்தட்டுற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்தது. டோவினோ ஒரு ஃபேமிலியாக காப்பாற்றுவார்னு சொன்னலை, அந்த சீனுக்குலாம் கண்டிப்பாக கண் கலங்கும். உண்மையாக நடந்த இன்சிடென்ட்டுங்கும் போது எந்த ஒரு விஷயத்தையும் திணிக்காமல் ஆடியன்ஸ் நம்புற விதத்தில் ரொம்ப ரியலாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட மேக்கிங் சான்ஸே இல்லை. ஒரு பெரிய பட்ஜெட் படம் பார்க்குற ஃபீலை இந்த படம் கொடுக்கும். அந்த ஃப்ளட் சீன்லாம் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. சினிமோடராஃபி, எடிட்டிங், மியூசிக், ஸ்டார்கேஸ்டோட பர்ஃபார்மன்ஸ்னு எல்லாமே டாப் நாச்சுன்னு சொல்லலாம். கிளைமேக்ஸில் ஒரு அண்டர் வாட்டர் சீன் ஒன்று வரும், அதுவும் செம. இந்த படம் மோஸ்ட்லி ஓடிடியில் தமிழ் டப்பிங்லேயே வரும். ஆனால் நீங்கள் அந்த ஒரிஜினல் மலையாளம் வெர்ஷன் பார்த்தா மட்டும்தான் உங்களால் இது கனெக்ட் பண்ணிக்க முடியும். அடல் கண்டென்ட்லாம் இந்த படத்தில் சுத்தமாக ஒன்றும் இல்லை. 2018 எல்லா டைப் ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது ஒரு மஸ்ட் வாட்ச், என்னோட ஹைலி ரெக்கமெண்டட் மூவி. சென்னையில் இப்போ சப்டைட்டில்ஸோட ரன் ஆகுது.